வரும் கமுகின் வயல் சூழறி காழிதனில் நன்றான புகழான் மிகு ஞான சம்பந்தன் ஊரை சென்றார் தம்மிடர் தீர் திருவான்மியூரதன் மேல் குன்றாதே தவல்லார் கொடுவல் வினை போயருமே கொடுவல் வினை போயருமே. திருச்சிற்றம்பலம் பரவி வரும் ஆனந்தம் நெறிந்த துளி கண் பணிப்ப விரவு மயிர் புலகங்கள் மிசை விளங்க புறத்து அணிவுற்று அரப நெடும் தெரி வேலை அணிவான் மியூரதனுள் சிறபுறத்து புறவலனார் சில நாளங்கையின் இது அமர்ந்தார் செக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. முருகாசரணம். வேலு மயிலும் சேவலும் துணை. திருஞான சம்பந்த பெருமான் மயிலாப்பூரில் நின்றும் புறப்பட்டு திருவான்மியூர் தலத்திற்கு வருகிறார். திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோவில் சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் சென்னை புறநகர் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது. இது பாடல் பெற்ற தலங்களில் தொண்டை நாட்டு தலங்களில் ஒன்றாகும். இங்கு சம்பந்த பெருமானவருடைய பதிகம் விரையார் கொன்றையினாய் விடமுண்டமிடற்றினே உரையார் பல் புகழாய் உமை நங்கையோர் பங்குடையாய் திரையார் தென்கடல் சூழ் திருவான்மியூர் உரையும் அறையா உன்னையல்லால் அடையாது எனது ஆதரவே. திருச்சிற்றம்பலம். இத்தலத்தில் மூலவர் மருந்தீஸ்வரர் பால்வண்ணநாதர் மேற்கு நோக்கி அமைந்திருக்கிறார். தாயார் திரிபுர சுந்தரி சொக்கநாயகி. கோவிலின் கிழக்கு கோபுரவாசல் முன்னே தெப்பக்குளமும் உள்ளே ஒரு சிறிய தடாகமும் நந்தவனம் கோயிலுக்குள்ளேயும் அமைந்திருக்கிறது. இங்கு சிவன் ஸ்வயம்பு மூர்த்தியாக உருவாக்கிறார். மூலவரின் விமானம் சதுர்வஸ்தம் என்ற அமைப்பிலே கட்டப்பட்டிருக்கிறது. சுவாமிக்கு பாலபிஷேகம் செய்து வணங்கி விபூதி பிரசாதம் உண்டால் தீராத நோய்கள் பாவங்கள் தீரும். சிவன் காட்சி தந்த வன்னிமரத்தை சுற்றி வணங்கிட முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை. கைலிமலையில் சிவன் பார்வதி திருமணம் நடைபெறும் சமயம் திருமணத்திற்கான எல்லோரும் கூடியதால் வடபுலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்தது. அதனை சமன் செய்ய சிவபெருமான் அகத்திய முனிவரை தென் திசை அனுப்பினார். தென்புலம் சென்றால் தன்னால் தெய்வ திருமணத்தை காண இயலாமல் போய்விடுமோ என்று சிவனிடம் முறையிட அகத்தியர் விரும்பும் பொழுது திருமண கோலம் காட்டியுள்ளதாக கூறினார். அந்த காட்சியை பல தலங்களிலே அருளியதாக புராணங்கள் சொல்கின்றன. அதன்படி திருவான்மியூர் தலத்திலும் அகத்தியருக்கு திருமண கோலம் காட்சி அருளி இருக்கிறார். அகஸ்தியர் திருவான்மியூர் தலத்தில் தங்கியிருந்த பொழுது வயிற்று வலியினால் அவதிப்பட்டார். இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து மருந்துகள் பற்றியும் அதன் உபயோக முறைகளை பற்றியும் உபதேசம் செய்து அருளினார். அதனாலேயே இறைவன் மருதீஸ்வரர் என்ற பெயருடன் இத்தலத்திலே திகழ்கிறார். சூரியனும் சந்திரனும் இத்தலத்தில் இறைவனை வழிபட்டுள்ளதால் இங்கு நவகிரகங்களுக்கு என்று தனி சன்னதி கிடையாது. ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் வடமேற்கு மூலையில் உள்ள வன்னிமரமே இத்தலத்தின் தலவிருட்சம். இந்த வன்னிமரத்தடியில் தான் அகத்தியருக்கு இறைவன் திருமண காட்சி கொடுத்ததாக ஐதீகம். வான்மீகி முக்தி பெற வேண்டி நாரதரின் ஆலோசனைப்படி இத்தலம் வந்து இந்த வன்னிமரத்தடியில் தான் சுயம்புலிங்கத்தை கண்டெடுத்து வழிபட்டதாக புராண செய்திகள் கூறுகின்றன. அகத்திய முனிவருக்காக ஒரு முறையும் வால்மீகி முனிவருக்காக ஒரு முறையும் ஆக 2 முறை இறைவன் இந்த வன்னிமரத்தடையிலே காட்சி கொடுத்திருக்கிறார். இந்த வன்னிமரத்தடையில் பங்குனி மாதம் பிரம்மோத்சவத்தில் 9ஆம் நாள் இறைவன் அகத்தியருக்கு திருமண காட்சி கொடுத்த விழா ஆண்டுதோறும் நடைபெற்று வருகிறது. இவ்வாலயத்திற்கு கிழக்கில் 7 நிலை ராஜகோபுரம், அதையடுத்து 5 நிலை 2வது கோபுரம் மற்றும் மேற்கில் ஒரு 5 நிலை கோபுரம் அமைந்திருக்கின்றன. மேற்கு கோபுரம் மகாபலிபுரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருப்பதால் இந்த வாயில் பிரதானமாக இருக்கிறது. கிழக்கில் உள்ள ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் ஒரு விசாலமான திறந்த வழியும் வலதுபுறத்தில் தியாகராஜ மண்டபமும் இடதுபுறத்திலே கோவில் தீர்த்தமும் உள்ளன. நேரே சென்று 2வது கோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் கிழக்கு வெளிப்பிரகாரம் அடையலாம். அதில் வலதுபுறம் அம்பாள் திரிபுரசுந்தரி சன்னிதி தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறது. கிழக்கு வெளிப்பிரகாரத்தில் விநாயகர் முருகன் சன்னிதிகள் காணப்படுகின்றன. மேற்கு கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் குடிமரம் பலிப்பீடம் நந்தி உள்ளன. இவற்றையடுத்து சிறிய வாயில் வழியாக இறைவன் மருந்தீஸ்வரர் கருவறை அடையலாம். மருந்தீஸ்வரர் கருவறைக்கு செல்வதற்கு தெற்கு வெளிப்பிரகாரத்தில் உள்ள தியாகராஜன் மண்டபத்தின் வழியாக உள்ள தெற்கு வாயில் வழியாகவும் வர வசதி உள்ளது. வசிஷ்ட முனிவர் செய்த சிவபூஜைக்காக இந்திரன் தன்னிடமிருந்து காமதேனுவை அனுப்பி வைத்தார். பூஜை நேரத்தில் காமதேனு பால் சுரக்காமல் தாமதம் செய்யவே கோபம் கொண்ட முனிவர் அதனை புனிதத்தன்மை இழந்து காட்டு பசுவாக மாறும்படி சபித்தார். கலங்கிய காமதேனு தனக்கு விமோசனம் கேட்க
இத்தலத்திலே வன்னிமரத்தடியிலே சுயம்பிலிங்கமாக உள்ள சிவனை வணங்கினால் விமோசனம் உண்டு என்றார். அதன்படி இங்கு வந்த காமதேனும் சுயம்புவாய் இருந்த சிவன் மீது தினசரி பால் சுரந்து விமோசனம் பெற்றது. இதனால் இங்குள்ள இறைவன் பால் வண்ணநாதர் என்று அழைக்கப்படுகிறார். மேற்கில் உள்ள சிறிய வாயில் நுழையாக உள்ளே நுழைந்துவிட இடதுபுறம் கருவறை உற்றாகாரம், மேற்கு சுற்றில் கஜலட்சுமி வள்ளி தேவியானையுடன் செல்வ முத்துக்குமார சுவாமி சன்னிதிகளும், வலதுபுறம் விநாயகர் சன்னிதி, நால்வர் சன்னிதி ஆகியவையும் உள்ளன. வடக்கு சுற்றில் உற்சவ மூர்த்திகள் மண்டபம், அடுத்து நடராஜர் சன்னிதி, அதையடுத்து 108 சிவலிங்கங்கள் வரிசையாக வைக்கப்பட்டுள்ளதையும் காணலாம். வடக்கு சுற்றின் முடிவில் தெற்கு நோக்கிய காலபைரவர் சன்னிதி இருக்கிறது. கிழக்கு சுற்றில் வரிசையாக உள்ள கேதாரீஸ்வரர், ராமநாதீஸ்வரர், சுந்தரேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர் மற்றும் ஜம்புகேஸ்வரர் சன்னிதிகளையும் காணலாம். தெற்கு சுற்றில் 63 நாயன்மார்களின் உருவச்சிலைகள் உள்ளன. கருவறை சுவற்றின் வெளிப்புறம் வடக்கில் பிரம்மா, துர்கை, கிழக்கில் மகாவிஷ்ணு, தெற்கில் தட்சிணாமூர்த்தி, கணபதி ஆகியோர் போஷ்ட மூர்த்தங்களாக அழகுடன் காட்சி தருகிறார்கள். அபய தீட்சிதர் என்னும் பக்தர் ஒருவர் சுவாமியை வழிபட வந்த பொழுது கடும் மழை பெய்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்படவே அவரால் நேரை கடந்து சுவாமியை காண வர முடியவில்லை. அவர் சுவாமிக்கு பின்புறம் இருந்ததால் சுவாமியின் முதுகு பகுதியை மட்டுமே தான் தரிசிக்க முடிந்தது. வருத்தம் கொண்ட அவர், சிவனே, உன் முகம் கண்டு தரிசனம் செய்ய அருளமாட்டாயோ என வேண்டினார். அவருக்காக சிவன் மேற்கே திரும்பி காட்சி தந்தார். இதனால் இங்கு சிவன் மட்டும் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார். அம்பாள் சுவாமிக்கு பின்புறமாக தெற்கு நோக்கியும், முருகன், விநாயகர் ஆகியோர் கிழக்கு நோக்கியும் காட்சி தருகிறார்கள். இத்தலத்திற்கு அருணகிரி பெருமான் அருளிய குசமாகி யாரு மலை என துவங்கும் ஒரு திருப்புகழ் பாடல் கிடைத்திருக்கிறது. அந்த பாடலை கேட்டு இன்றைய பதிவை நிறைவு செய்வோம். முருகா சரணம் குகார்ப்பணமஸ்து. குஜமாகி ஆறுமலை மறைமானுன்னூழினிடை குடிலான ஆழ்வயிறு குழையூடே குறி போகும் மீன விழி மதிமாமுகார் மலர் குழல் காரதான குணமிலி மாதர் பூஜாசையால் மனது உனை நாடிடாதபடி புலையேன் உலாவி மிகு உணர்வாகி புகழான பூமி மீசை மடிவாயிராதவகை பொலிமான பாதமலர் அருவாயே புகழான பூமி மீசை மடிவாயிராதவகை பொலிவான பாதமலர் அருள்வாயே பொலிவான பாதமலர் அருள்வாயே நிஜநாரணாதி திருமருகா உலாசமிகு நிகழ்போதமான பர முருகோனே நிஜநாரணாதி திருமருகா உலாசமிகு நிகழ்போதமான பர முருகோனே நிதி ஞான போதம் அரண் இருக்காதிலே உதவு நிபுணானி ஜாஜரர்கள் குலகாலா நிதி ஞான போதம் அரண் இருக்காதிலே உதவு நிபுணானி ஜாஜரர்கள் குலகாலா திசை மாமுகாழி ஹரிமகவான் முன்னோர்கள் பணி சிவநாதர் ஆலம் அயில் அமுதேசர் திசை மாமுகாழி ஹரிமகவான் முன்னோர்கள் பணி சிவநாதர் ஆலம் அயில் அமுதேசர் திகழ் பால மாகமுற மணிமாளி மாடம் உயர் திருவான்மியூர் மருவு பெருமாளே திகழ் பால மாகமுற மணிமாளி மாடம் உயர் திருவான்மியூர் மருவு பெருமாளே திருவான்மியூர் மருவு பெருமாளே புகழான பூமி மீசை மடிவாயிராத வகை பொலிவான பாதமலர் அருள்வாயேன் புகழான பூமி மீசை மடிவாயிராத வகை பொலிவான பாதமலர் அருள்வாயே புகழான பூமி மீசை மடிவாயிராத வகை பொலிவான பாதமலர் அருள்வாயே திகழ்வால மாகமுற மணிமாளி மாடமுய திருவான்மியூர் மருவு பெருமாளே திருவான்மியூர் மருவு பெருமாளே திருவான்மியூர் மருவு பெருமாளே.